ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனாம்பட்டை சமையல். நாம் எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா 1/2 கிலோ நெத்திலி வாங்கியிருக்கேன். இதை வச்சு நம்ம நெத்திலி 65 பண்ண போறோம். இது பாருங்க, ஒன்னொன்னு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இப்ப வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்ல இதோட சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சால்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம மீன் குழம்புக்கு மசாலா அரைப்போம் இல்லைங்களா, அதையும் 1 ஸ்பூன் வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பால் முடி எலுமிச்சை பழம் வச்சிருக்கேன், அதையும் பிழிஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி பொடியும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மைதா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கறி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். நெத்திலி மீன் பாத்தீங்கன்னா சீசன்ல தான் பெருசா கிடைக்கும். சின்னதா கிடைச்சா குழம்பு வைக்கிறதுக்கும் பொரிச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முள்ளுதான் இருக்கும், அதனால குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரல விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சு கொண்டு வந்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட சாதத்தை வடிச்சிட்டு நல்லா காரம் சாரமா மிளகு சீரகம் ரசத்தை வச்சுட்டு இந்த மாதிரி 1/65 செஞ்சு சாப்பிட்டா தேன் அமிர்தமா இருக்கும். இது தினந்தோறும் கிடைக்குமான்னு நம்ம நாக்கு ஏங்குற அளவுக்கு இது சுவை நல்லா இருக்கும். எல்லா மீன்லயும் மசாலா தடவிட்டோம். இது 10 நிமிஷம் வரல ஊறட்டும், அதுக்கப்புறம் திரும்பியும் பார்க்கலாம். இந்த மீனை நம்ம ஊற வச்சு 10 நிமிஷம் வரல ஆகுது. இப்ப எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். மசாலா ஃபுல்லா நல்லா ஊறி இருக்கு. இப்போ இத நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது பொரிச்சு எடுக்க அடிகனமான பாத்திரம் ஒன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் கடலெண்ணெய் விட்டு தான் பொரிக்க போறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 இணுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை முதல்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் ரொம்ப சுவையாவும் வாசனையாவும் இருக்கும், அதுக்காகத்தான் மீன் பொரிக்கிறது இருந்தா ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி கருவேப்பிலைய பொரிச்சு எடுத்துட்டு நம்ம மீன் பொரிச்சோம்னா மீனோட ஸ்மெல் எதுவும் இருக்காது, இந்த கருவேப்பிலையோட வாசனை தான் அதிகமா இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அடுப்பானல மீடியமான தீயில வச்சுட்டு இப்ப மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்பயே நல்லா கம கமன் வாசனையா இருக்கு. நம்மளுடைய நெத்திலி மீன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா உதிர்ந்து கொட்டாத வரணும்னா முட்டையோட வெள்ளை கரு சேர்த்ததுனாலதான் உதிர்ந்து கொட்டாத நல்லா இருக்கு. இந்த எண்ணெய் பாருங்க எவ்வளவு சுத்தமா நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து கொட்டவே இல்லை பாருங்க. நம்ம ஊத்தின எண்ணெய் கொஞ்சம்தான் கம்மியா இருக்கு, மீதி எண்ணெய் அப்படியே இருக்கு. இத வந்து நம்ம மீன் குழம்பெல்லாம் வச்சோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துட்டோம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆரோக்கியமான சுவையான கலர்ஃபுல்லான நெத்திலி 65 தயாராயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.